ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யணுன்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் 65க்கு நான் ஃபஸ்ட்டே காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் எலன் சூடாக இருக்கிற வெந்நீரில் போட்டு வச்சிருக்கிறேன். எதனாலனா அதில் இருக்கிற டஸ்ட் அப்புறம் அதில் இருக்கிற புளி எல்லாம் கீழே இறங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். நீங்களும் அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கனால ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது மஞ்சப்பொடி சேர்க்காதனால இப்போ நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எதுக்காண்டினா கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ்னஸ் வர்றதுக்காண்டி தான் அதை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஆச்சி சிக்கன் கபாப் மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காலிஃப்ளவர் மசாலா இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த சிக்கன் கபாப் மசாலாவுமே நம்ம சேர்த்துக்கிறலாம், ரெண்டாவது கூட சேர்த்துக்கிறலாம். அப்புறம் இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறணும். அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு கடலை மாவு, நான் இதில் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். பத்தலைனா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். எதனாலனா நம்ம பண்ணுற அந்த 65க்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறக்காண்டி. அப்புறம் இந்த மிக்சிங்க்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு கொஞ்சான் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஒன்று போல் நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலிஃப்ளவரை எடுத்து எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும். உங்களுக்கு இப்படி சேர்க்கும்போது பத்தலைனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி மிக்ஸ் ஆகி பாதி மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு இது எல்லாமே சேர்த்து நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் கணக்காக நல்லா பயன் பண்ணிக்கிறலாம். இது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் இருந்ததுனால நான் 2வது ஒருக்கா கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், சிக்கன் கபாப் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சால்ட் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம பேஸ்ட் பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். இந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும், புளிப்பும் காரமும் சேர்ந்து. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு ஃபுல் லெமனையும் புளிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊற வச்சுன்னா இதில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போம்போது இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை நான் 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி போடுறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தாட்டி கிளறி விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நல்லா ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்றுனா இந்த 65 எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம பொறிச்ச காலிஃப்ளவர் எடுத்து வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளேட்டை பக்கத்துலேயே வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிடலாம். எதனாலனா அது சப்போஸ் எண்ணெய் கூட வந்துட்டாலுமே இதை எல்லாமே நல்லா இஞ்சிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியான ஒரு காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். அதுக்காண்டி தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து பொறிச்சு பார்த்தப்ப அதில் உப்பு மிளகாவும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்றுன்னா எடுத்து நம்ம போட்டுடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் எல்லா காலிஃப்ளவரையும் போட்டிருக்கேன், அதாவது கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பினோம்னா அடியில் அந்த மசாலா எல்லாமே ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை ஒரு அரிகரண்டியை வச்சு நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்றுனா கூட திருப்பி விட்டுக்கிறலாம், எந்த சைடு வேகலை அப்படின்றத பார்த்து கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கேஸை சிம் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு நம்ம இதை எடுத்துட வேண்டியதுதான். எல்லா ஆயிலுமே நல்லா வடித்ததுக்கப்புறம் எடுங்க. இப்படி நம்ம வச்சுருக்க பிளேட்டில் நல்லா பரத்தி விட்டுற வேண்டியதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோம்னா இந்த காலிஃப்ளவர் 65 எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.